ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நான் உங்கள் சரண்யா. தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, இன்றைக்கி பங்குச்சந்தை எப்படி முடிந்தது. வாரத்தோட இறுதி நாள் வெள்ளிக்கிழமை 15/2/2019 முடிவடைந்த ஈக்விட்டி மார்க்கெட்டில் நாம் கவனிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. நிச்சயமாக அவங்களுக்கும் பயனுள்ள தகவலாக இருக்கும். இன்றைக்கி நிஃப்டி 10,724 அப்படிங்கிற லெவலில் 21 புள்ளிகள் குறைந்து க்ளோஸ் ஆயிருக்கு. 18 ஸ்டாக்ஸ் பாசிட்டிவாகவும் 32 ஸ்டாக் டிக்ளைனாகவும் இன்றைக்கி நிஃப்டி 50 முடிவடைந்திருக்கு. ஸோ வாரத்தோட இறுதியில் முடிவடைந்த இன்றைய பங்கு சந்தையில் நிஃப்டி 50 இருந்து நிஃப்டி 100, 200, மிட் கேப், ஸ்மால் கேப் எல்லா இண்டஸ்ட்ரீஸுமே நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தாலும், செக்டாரல் வைஸ் பார்க்கும்போது பேங்க் செக்டர் 176 புள்ளிகள் குறைந்து 26,794 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஆட்டோ செக்டர், ஃபினான்ஸ் சர்வீஸ், எஃப்எம்சிஜி, ஐடி, மீடியா, மெட்டல், ஃபார்மா, பிஎஸ்சி பேங்க், ப்ரைவேட் பேங்க் எல்லாமே இன்றைக்கி நல்லா டவுனில் க்ளோஸ் ஆகிருக்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். முக்கியமாக ஃபார்மா 3% மேலே இறங்கி 277 புள்ளிகள் குறைந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைக்கி நம்ம நிஃப்டி ஃபார்மாவில் ஸ்டாக் கிளென்மார்க் ஒரு ரிசல்ட், இன்றைக்கி 39 புள்ளிகள் 6% மேலே இந்த பங்கை இறக்கியிருக்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ அந்த முக்கியமான நியூஸ் இந்த செக்டர் இறங்குறதுக்கு ஒரு முக்கியமான ரீசனாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது கேண்டில் வைஸில் நம்ம பார்க்கலாம். மார்க்கெட் தொடர்ந்து 7ஆம் தேதி அன்னையில் டோஜி ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா, இந்த கேண்டில் உருவானதுக்கு அப்புறமா தொடர்ந்து இறக்கம் கண்ட பங்குச்சந்தை புது புதுசாக ஒரு லோவை கொடுத்தது. ஸோ இன்றைக்கி 10,781 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி, ஓப்பன் ஹையே சேம் லெவலில் இருந்திருக்கு. 10,781.75 தான் இன்னையோட டே ஹையே. அதுக்கப்புறம் 10,620 வரைக்கும் மார்க்கெட் லோ போயிட்டு 10,700 அப்படிங்கிற லெவலை கட் பண்ணாமல் 10,724 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆனது முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்னொன்று, இன்றைக்கி கேண்டில் ஃபார்ம் ஆனது ஹேமர் டைப் ஆஃப் பேட்டர்ன். ஸோ நம்ம வந்து ஹேமரை பற்றி நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கோம். ஸோ தொடர்ந்து ஒரு பியரிஷ் மார்க்கெட்டை கொடுத்துட்டு இந்த ஹேமர் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா, அடுத்த கேண்டில் பாசிட்டிவாக அமையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் ஃபண்டமெண்டல் நியூஸஸ் எல்லாமே பாசிட்டிவாக இருந்து திங்கக்கிழமை பங்குச்சந்தை பாசிட்டிவாக ஓப்பன் முடிவடைந்தது, அந்த கேண்டில் க்ரீனிஷாக ஃபார்ம் ஆச்சுன்னா, அடுத்தடுத்து நம்ம ஒரு சின்ன புல்லிஷை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் டெக்னிக்கல் வைஸாக நம்ம பேசும்போது கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான தகவல். அடுத்தது சென்செக்ஸ் பார்க்கலாம். இன்றைக்கி சென்செக்ஸ் 67 புள்ளிகள் குறைந்து 0.19% டவுன் ஆகி 35,808 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. முடிவடைந்த மார்க்கெட்டில் நாம் கவனிக்க வேண்டியது, 911 ஸ்டாக் பாசிட்டிவாகவும் 1581 ஸ்டாக் டிக்ளைனாகவும் 136 ஸ்டாக்ஸில் எந்த சேஞ்சஸும் இல்லாமல் இன்றைக்கி ட்ரேடிங் முடிவடைந்திருக்கு. ஸோ மார்க்கெட் இன்றைக்கி ஒரு நல்ல டவுனுக்கு போனதுக்கு முக்கியமான காரணம் க்ரூடாயிலோட ப்ரைஸ். ஸோ க்ரூடாயிலோட ப்ரைஸ் நம்ம பார்க்கலாம். நமக்கு வந்து க்ரூடாயிலோட ப்ரைஸ் தொடர்ந்து ஒரு ஏற்றம் கொடுத்துட்ருக்கிறத நம்ம கவனிச்சிருக்கோம். ஸோ க்ரூடாயில் அகெயின் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் ஆனது மார்க்கெட்டோட இறக்கத்துக்கு காரணம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. வேர்ல்டு வைடில் பார்க்கும்போது க்ரூடாயில் இன்றைக்கி 54.24% மேலே பாசிட்டிவாக இருக்குது. அதே மாதிரி இந்திய ரூபாயின் மதிப்பு, யூஎஸ்டி ஐஎன்ஆரோட வேல்யூவை நம்ம செக் பண்ணலாம். அடுத்து குளோபல் மார்க்கெட்டையும் நம்ம கவனிக்கலாம். 71.22 ரூபாய், 70 காசுகள் உயர்ந்து 0.10% பாசிட்டிவாக இருந்து இந்திய ரூபாயின் மதிப்பையும் உயர்த்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். குளோபல் மார்க்கெட் 6 புள்ளிகள் உயர்ந்து யுஎஸ் மார்க்கெட் இருக்குது. யூரோப்பியன் மார்க்கெட், எஃப்டிஎஸ்சி, சிஎஸ்சி, டேக்ஸ் எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. ஏஷியன் மார்க்கெட் கம்ப்ளீட்டாக நெகட்டிவாக இருக்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். எக்ஸ்பெக்ட் எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி. ஸோ எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி மட்டும் 19 புள்ளிகளுக்கு மேலே பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இதெல்லாம் தான் இன்றைக்கி நம்ம முடிவடைந்த மார்க்கெட் மார்க்கெட் இன்றைக்கி டவுன் ஆச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு பேசிக்கான காரணங்கள். இருந்தாலும் நாளைக்கு நம்ம வீக்கெண்டில் இந்த வாரம் ஃபுல்லாக டவுனான ஸ்டாக்ஸ், அதாவது மார்க்கெட் இறக்கத்துக்கு ஏற்ற மாதிரி இறங்கின பங்குகள் என்னென்ன, ஆல்மோஸ்ட் ரிசல்ட்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. Q3 ரிசல்ட் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் முக்கிய பங்குகள், அதாவது
நிஃப்டி ஃபிஃப்டியை நகர்த்தி கொண்டு போகிற முக்கியமான ஹெவி வெயிட் பங்குகளோட ரிசல்ட்ஸ் முடிவடைஞ்சிருக்கு. ஸோ இனிமே வந்து மார்க்கெட் இப்போ டெக்னிக்கலாக பேசும்போது ஒரு ஹேமர் பேட்டர்னை தொடர்ந்து மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டு கொடுத்ததுன்னா நாம் என்னென்ன பங்குகள் அதில் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாமே நம்ம இந்த வீக்கெண்டில் சீரியஸாக அனலைஸ் பண்ணலாம். இப்போ நம்ம முடிவடைந்த மார்க்கெட்டில் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகளை பற்றியும் கூடுதல் தகவலாக பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி டாப் கெய்னர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நிஃப்டி ஃபிஃப்டியில் டாப் கெய்னர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா பிபிசிஎல். ஸோ இந்த பங்கு கிட்டத்தட்ட 3.83% டே ஹை 329 ரூபா 3.83% உயர்ந்து 327 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. என்டிபிசி 3%க்கு மேலே ப்ராஃபிட்டு, கெயில் கிட்டத்தட்ட 3%, பவர் கிரிட், இன்ஃப்ராடெல், ஓஎன்ஜிசி, ரிலையன்ஸ், எல்டி, டாடா மோட்டார்ஸ், எய்ச்ஆர் மோட்டார்ஸ் எல்லாமே தொடர்ந்து இன்னைக்கு டாப் கெய்னர்ஸாக இருக்கு. டாப் லாசர்ஸ் 5% இறங்கி JSW ஸ்டீல் இன்னைக்கு டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். டாக்டர் ரெட்டி, சன்ஃபார்மா, ஹீரோ மோட்டார் கம்பெனி, டாடா ஸ்டீல், இந்தியாபுல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ், ஹிண்டால்கோ, வேதாந்தா, ஹின் பெட்ரோ, பஜாஜ் ஃபினான்ஸ் இந்த நிறுவனங்கள் தொடர்ந்து இறங்கி டாப் லாசர்ஸாக இருக்குது. JSW ஸ்டீல் இங்கே வந்து அதோட டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி 14 புள்ளிகள் குறைந்திருக்கு. கிட்டத்தட்ட 279 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி ஓப்பன் ஹை ஒரே லெவலில் இருந்திருக்கு. டே லோ 265.45 ரூபா. ஸோ இந்த ஸ்டாக் வந்து கிட்டத்தட்ட செப்டம்பர் மாதத்தில் 427 ரூபா இருந்த பங்கு 256 ரூபா அப்படின்ற 52-week லோவை வந்து 11ஆம் தேதி டச் பண்ணிவிட்டு அகெயின் இன்றைக்கி 266 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. இது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். ஸோ JSW ஸ்டீலை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கீழே இருக்கிற கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதை ரீட் பண்ணுற மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். இன்றைக்கி மோஸ்ட் ஆக்டிவாக இருந்த ஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா எஸ் பேங்க் 1.5% மேலே டவுன் ஆயிருக்கு. எஸ் பேங்கை பற்றி ஒரு நியூஸ் பார்த்தேன். ஸோ டைவர்ஜென்ஸ் லெவலை தாண்டி அது வந்து மூவ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஸோ இதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அடுத்து டாக்டர் ரெட்டி, ரிலையன்ஸ், ஐடிசி, ஆக்சிஸ் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், எஸ்பிஐ பேங்க், ஜெட்ஆர்வேஸ், மாருதி, ஓஎன்ஜிசி இதெல்லாமே வேல்யூவில் ஆக்டிவாக இருந்த பங்குகள். வால்யூமில் ஆக்டிவாக இருந்த பங்குகள் எஸ் பேங்க் 2.5% அது டவுன் ஆகி வால்யூம்லையுமே டவுன் கொடுத்துருக்கு. ஆர்காம், அசோக் லீலேண்ட், சிஜி பவர், ஓஎன்ஜிசி, ஐடிசி, ஜிஎம்ஆர் இன்ஃப்ரா, இன்ஃபிபீம், ஆர் பவர், ஐடியா இந்த பங்குகளும் வால்யூமில் ஆக்டிவாக இருந்த பங்குகள். இன்றைக்கி மொத்தம் 52-week ஹையை டச் பண்ண பங்குகள் அப்படின்னு பார்த்தோன்னா மொத்தம் 6 ஸ்டாக்ஸ். அதில் கவனிக்க வேண்டியது SKF இந்தியா லிமிடெட் இந்த பங்கும், HDFC மியூச்சுவல் ஃபண்ட், ஆதித்யா பிர்லா ஃபேஷன் அண்ட் ரீட்டைல் லிமிடெட் இந்த பங்குகள் எல்லாமே 52-week ஹையை புதுசாக டச் பண்ணியிருக்கு. லோவை டச் பண்ண பங்குகள் மொத்தம் 277. அதில் நம்ம கவனிக்க வேண்டியதுன்னு பார்த்தோன்னா பாலாஜி அமினிஸ் லிமிடெட், ஆந்திரா பேங்க், அதுக்கப்புறம் அப்போலோ டியூப் 52-week லோவை டச் பண்ணியிருக்கு. பால் ஃபார்மா லிமிடெட் 52-week லோவை டச் பண்ணியிருக்கு. அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது 52-week லோவை டச் பண்ண பங்குகளில் DIC இந்தியா லிமிடெட், டாக்டர் ரெட்டி. ஸோ இந்த பங்குகள் அகெயின் 52-week லோவை டச் பண்ணியிருக்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான 52-week லோவை டச் பண்ண பங்குகள் ஹைடெக் பைப்ஸ் லிமிடெட், அதுக்கப்புறமா கிரி இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட், NLC இந்தியா லிமிடெட், ராணி லிமிடெட் 52-week லோவை டச் பண்ணியிருக்கு, டாடா காஃபி 52-week லோவை டச் பண்ணியிருக்கு, வேதாந்தா லிமிடெட் 52-week லோவை டச் பண்ணியிருக்கு. ஸோ 52-week லோவை டச் பண்ண பங்குகளில் நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான பங்குகள் இதெல்லாம் தான். விஜயா பேங்க் 52-week லோவை டச் பண்ணியிருக்கு. ஸோ இதெல்லாம் தான் நாம் முடிவடைந்த மார்க்கெட்டில் பேசிக்காக கவனிக்க வேண்டிய சில முக்கிய தகவல்கள். அடுத்தடுத்த வீடியோவில் இந்திய பொருளாதாரத்தை பற்றி மிகவும் பகுத்தாய்வுப்படுத்த மேதை என்ன சொல்லியிருக்காரு, ஸோ மார்க்கெட் பேரிஷ் முடிஞ்சிருச்சா, அடுத்து நமக்கு என்ன மாதிரி பாசிட்டிவ் ட்ரெண்டு வர்றதுக்கான காரணங்கள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து இந்த வீக்கெண்டில் நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஒரு ஸ்டாக்கை பற்றி அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறீங்க, இந்த ஸ்டாக்கை பற்றி தெரிஞ்சுக்கணும், லாங் டேர்ம் நான் அந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த ஸ்டாக்கை நம்ம கீழே கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் எந்தெந்த ஸ்டாக்கை மென்ஷன் பண்ணுறீங்களோ அதை நம்ம
அதை பற்றி நம்ம ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிக்கலாகவும் பாஸ்ட் ஹிஸ்ட்ரியெல்லாம் எடுத்து அனலைஸ் பண்ணுவோம். அப்போ அந்த மாதிரி மற்ற பங்குகளையும் மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ் அனலைஸ் பண்ணி ஐடியா கிடைக்கும். ஸோ உங்களுடைய கமெண்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்டில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். அது ரொம்ப வேல்யூபிளான இன்ஃபர்மேஷனாக இருக்கும் பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் எனக்கும். ஸோ முடிவடைந்த மார்க்கெட்டில் பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை பற்றியெல்லாம் இப்போ நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களையும் இந்த வீடியோ பற்றின சந்தேகங்களையும் மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் ஈக்விட்டீஸில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்ரேஜில் ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸோட அட்வான்ஸ்டு இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். மார்க்கெட் சம்பந்தமான அப்டேட்டடான தகவல்கள் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பார்த்துட்ருக்கிற வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை இந்த நம்பருக்கு உங்கள் வாட்ஸ்அப் நம்பரை டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ குரூப்பில் ஆட் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணலாமா பார்க்கலாம். ப்ளஸ் மார்க்கெட் சம்பந்தமான அப்டேட்டடான நியூஸஸ் இப்போ அசோக் லீலாண்ட் ஸ்டாக்கோட Q3 ரிசல்ட்டெல்லாம் எனக்கு வீடியோ போடுறதுக்கு சாரி டு சே டைம் இல்லாமல் இருந்தனால நான் வந்து அதை டீட்டெயில்ஸ் அப்படியே எடுத்து உங்களுக்கு கம்யூனிட்டி டேப்லேயும் குரூப்லேயும் அனுப்பிச்சுப்பேன், நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரியான பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி பயனுள்ள வீடியோவோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. ஹாவ் அ கிரேட் டே, ஹாப்பி வீக்கெண்ட். வீக்கெண்டை என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுடைய சந்தேகங்களை மறக்காமல் அப்டேட் பண்ணுங்கள். நாம் அதை பற்றியெல்லாம் வீக்கெண்டில் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.